ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். இன்றைக்கு தேவனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12:4-6 சொல்லுகிறது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசமான வரங்கள், வித்தியாசமான ஊழியங்கள், வித்தியாசமான கிரியைகள் உண்டு, ஆனால் தேவன் ஒருவரே அப்படின்னு நமக்கு இங்கே போல் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் இல்லை ஹோட்டல் போனோம் அப்படின்னா, அங்கே இட்லி இருக்கும். இட்லியில் பல விதமான இட்லிகள் இருக்கும். கேரட் இட்லி, மினி இட்லி, அப்புறம் நெய் இட்லி, தட்டு இட்லி. ஸோ நிறைய விதமான இட்லி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அதை அரைக்கிற மாவு ஒன்று தான். அதே போல் அது அதே சமயத்தில் ஒரு ஒரு இட்லிக்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டும் இருக்கும். ஸோ ஒன்றுத்தோடு ஒன்று கம்பேர் பண்ணி இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதே போல் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்ஃப் அப்யூஸ் என்னென்னா, நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, அவங்க நல்லா பண்ணுறாங்களே, என்னால் பண்ண முடியலன்னு சொல்லுறது தான். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஆண்டவர் வரங்களை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை வேத வாசிப்பின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் கண்டறிந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் பேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அட்ரஸ்